हेलो फ्रेंड्स, वेलकम टू आर्ट ऑफ समियल। இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 30வது क्वेश्चनக்கு நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், பாசிப்பருப்பு மாவு உருண்டை, சிலர் மா லட்டு அப்படினு சொல்வாங்க। இப்ப இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டை செய்யறது எப்படினு வாங்க வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி நல்லபடியா முடிஞ்சது, இனி எல்லாரும் தீபாவளிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டிருப்பீங்க। இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப கிராண்டா இல்லைனாலும் சிம்பிளா வீட்டில் இருக்க எல்லாரும் கூடயும் சந்தோஷமா கொண்டாடலாம். இன்னைக்கு நம்ம தீபாவளி பலகாரமா மா லட்டு, அதாவது பாசிப்பருப்பு உருண்டை, இதை செஞ்சு காட்ட போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். பாசிப்பருப்பு 1/4 கப், அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 2, முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப, இதுதான் பாசிப்பருப்பு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பு வந்து வாசனை வர வரைக்கும் தான் வறுக்கணும், கலர் மாறாம பார்த்துக்கோங்க. இப்ப பாசிப்பருப்பையும் பவுடர் பண்ணணும், சர்க்கரை ஏலக்காய் இதையும் பவுடர் பண்ணணும். இது ரெண்டையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப பாசிப்பருப்பையும் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம், சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அடுப்பத்தை வச்சிட்டேன். இப்ப இந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம இந்த நெய்யை இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், பத்துலேன்னா நம்ம திரும்பி ஊத்திக்கலாம். இப்ப 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தியாச்சு, அது நல்லா உருகிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இந்த எடுத்து வச்ச முந்திரி பருப்பை லைட்டா வறுத்துக்கலாம். வேணும்ன்றவங்க பதாம் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இன்னைக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்தேன். இது உடைக்க வேண்டாம், நம்ம அது மேல வந்து டெக்கரேட் பண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம். லைட்டா கலர் ஆனா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம். இந்த உருண்டைக்கு வந்து கொஞ்சம் நெய் தாராளமா வேணும், அப்பதான் உருண்டை பிடிக்கிற டைம் சாஃப்டா இருக்கும், ஆறுனதும் திருகிடும். நெய் கம்மியா ஊத்தனம்னா ஹார்டா இருக்கும். இப்ப இந்த முந்திரி பருப்பு லைட் கலர் ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். நான் திரும்பி சொல்றேன், முந்திரி பருப்பு திராட்சை பதாம்ல நம்மளோட விருப்பம் தான். இப்ப இந்த சூடா இருக்கிற நெய்ல நம்ம இந்த வறுத்து பவுடர் பண்ண பாசிப்பருப்பு மாவு பருப்பை இருப்போம். பருப்பு வறுக்கிற டைம் மீடியத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். பருப்பு வந்து வறுக்கிற டைம் நல்ல வாசனை வரணும், நமக்கு வறுக்கிற டைமே தெரியும் அதோடைய வாசனை நல்லா. அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், மீடியத்தில் வச்சே வருங்க. இப்போ இந்த நெய்யில் நல்லா இந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காவும் சர்க்கரையும் பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் போட்டுக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை, இல்லை உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கையால் மிக்ஸ் பண்ணோம். இப்போ சூடாக இருக்கும், மெல்லாமல் இப்படி கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்து விடலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கு, இது லைட் சூடாக இருக்கிறோம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க நல்லா. இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பிடி, அப்படி உருண்டை பிடிக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இப்போ இது பிடிக்க முடியுது, இப்போ இது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மா லட்டு, அதாவது பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, ஃபேமிலியோட இருந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.